அனைத்து ஓயல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் என்னும் தலைப்பில் சில வினாக்களை ஆராயலாம். 2020 2019 மற்றும் 2018 அன்று வினவப்பட்ட பல்வேறு வினாக்களுக்கான விரிவான விளக்கம் முன்னைய வீடியோக்களில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிடாதவர்கள் ஸ்மார்ட்ரிக் எனப்படும் சேனலூடாக சென்று பிளேலிஸ்டில் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினா. வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஜூமியூடாக இணைந்து எமது விரிவுரையில் பங்கேற்க நினைக்கும் மாணவர்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்கள் அட்மிஷனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினா. மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கு என தரப்பட்டதன் பின்னர் நான்கு விடைத்தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடைத்தெரிவாக இரு விசைகளின் விளைவுள் விசை எஞ்சியுள்ள விசையின் திசையில் இருத்தல் வேண்டும். மூணாவதாக மூன்று விசைகளதும் விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். மூணாவது தெரிவாக மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். நாலாவது விடைத்தெரிவாக மூன்று விசைகளினதும் தாக்கக்கூடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும் என வினவப்பட்டுள்ளது. நாம் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலை இருப்பதற்கு என்னென்ன நிபந்தனைகள் அவசியம் என்பதை முதலில் பார்த்தல் வேண்டும். பொதுவாக விளைவுள் விசை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள், அதாவது இரண்டு விசைகளாக இருக்கலாம் அல்லது மூணு விசைகளாக இருக்கலாம் அல்லது நாலு விசைகளாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு குறிப்பிட்ட பொருளில் தொழிற்படும் போது அந்த விசையை சமப்படுத்துவதற்கு ஒரு தனித்த விசை எதிர்த்திசையில் தொழிற்படும், அதுவே விளைவுள் விசையாகும். உதாரணமாக மேல் நோக்கி இரண்டு விசைகள் தொழிற்படுமானால் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது சமப்படுத்துவதற்கு கீழ் நோக்கி ஒரு விசை தொழிற்பட வேண்டும். அந்த ஒரு விசையானது கீழ் நோக்கி தாக்கப்படும் ஒரு விசையானது மேல் நோக்கி தாக்கப்படும் இரண்டு விசைகளின் கூட்டுத்தொகையை ஈடு செய்தல் வேண்டும். அதாவது மேல் நோக்கி 10 நியூட்டன் 20 நியூட்டன் என இரண்டு விசைகள் தொழிற்பட்டால் கீழே தாக்கும் பொருளுடைய விசை 30 நியூட்டனாக காணப்படுதல் வேண்டும். இவ்வாறு மேல் நோக்கிய காணப்படும் விசையையும் கீழ் நோக்கி காணப்படும் விசையையும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். எனவே விளைவுள் விசை என்பது மேல் நோக்கி காணப்படும் விசையிலிருந்து கீழ் நோக்கி காணப்படும் விசையை கழித்தல் அல்லது கீழ் நோக்கி காணப்படும் விசையிலிருந்து மேல் நோக்கி காணப்படும் விசையை கழித்தல். இவ்வாறு மேல் நோக்கி காணப்படும் விசையிலிருந்து கீழ் நோக்கி காணப்படும் விசையை கழிக்கும் போது பூஜ்ஜியம் பெறுமானம் பெறப்படின் குறிப்பிட்ட பொருளில் உள்ள விளைவுள் விசை குறிப்பிட்ட பொருளில் தாக்கும் விளைவுள் விசை பூஜ்ஜியம் என குறிப்பிட முடியும். இவ்வாறு விளைவுள் விசை பூஜ்ஜியமாக காணப்படும் பொழுது மாத்திரமே விசைகள் தொழிற்பட்ட போதும் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஓய்விலே இருக்கும். மேல் நோக்கி மசையாது, கீழ் நோக்கி மசையாது, இடது பக்கமாகவும் மசையாது, வலது பக்கமாகவும் மசையாது. எனவே உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களிலும் விளைவுள் விசை பூஜ்ஜியமாக காணப்படும் பொழுது எப்போதும் அப்பொருள் ஓய்விலேயே காணப்படும். இந்த வினாவில் மூன்று விசைகள் தாக்கினாலும் ஒரு பொருள் சமநிலையில் அல்லது ஓய்வில் இருப்பதற்கு என்ன அவசியம் என வினவப்பட்டுள்ளது. கட்டாயமாக மூன்று விசைகளதும் விளைவுள் பூஜ்ஜியமாக இருத்தல் வேண்டும். இதன் காரணமாக நாங்கள் கூற முடியும் ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஆறாவது வினா. சிறுநீரகத்தில் சிறுநீர் வடிகட்டப்படும் செயல்முறையில் குருதியிலிருந்து கலங்கோலத்துக்கு பின்வருவனவற்றுள் எது வடிக்கப்பட்டு செல்கிறது என வினவப்பட்டுள்ளது. முதலாவது விடைத்தெரிவாக குருதி கலங்கள், இரண்டாவது விடைத்தெரிவாக முதலொரு புரதம், மூணாவது விடைத்தெரிவாக குளுக்கோசு, நாலாவது விடைத்தெரிவாக சிறுதட்டுக்கள். நாங்கள் இந்த வினாவுக்கு நேரடியாக விடையளிக்க முடியும் குளுக்கோசு என. ஏனெனில் சிறுநீரகத்தில் சிறுநீர் வடிகட்டப்படும் போது கலங்கோலத்தினால் நீரும் குளுக்கோசும் வடிகட்டப்படுகிறது. இதன் காரணமாக தரப்பட்ட விடை தெரிவில் குளுக்கோசு என்பது மிக பொருத்தமாகும். குருதி கலங்களோ முதலொரு புரதங்களோ சிறுதட்டுக்களோ கலங்கோலத்தினால் வடிகட்டப்படுவது இல்லை. இதனால் நாங்கள் கூற முடியும் ஆறாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஏழாவது வினா. பொதுமைப்பாடைதிய களம் என்பது, அதாவது பொதுமைப்பாடைதிய களம் என்று சொன்னால் ஒரு களத்தில் காணப்படும் சகல கட்டமைப்புகளையும் கொண்டு காணப்படும் களம்தான் பொதுமைப்பாடைதிய களம். ஆனால் களம் என்பது அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு என்பது களமாகும்.
இதில் முதலாவது தெரிவாக உயிரின் கட்டாயம்பு மற்றும் தொழிற்பாட்டு அழகு என தரப்பட்டுள்ளது. உயிரின் கட்டாயம்பு மற்றும் தொழிற்பாட்டு அழகு என்பது பொதுமைப்பாடைந்திய களம் அல்ல, அது களம். எனவே முதலாவது விடை தெரிவை நீக்கிவிட முடியும். இரண்டாவது விடை தெரிவில் ஒரு குறித்த களத்துக்கு உற்பத்தியை வழங்கும் களம் அவ்வாறு நாங்கள் வரைவிலக்கணம் படுத்துவதில்லை பொதுமைப்பாடைந்திய களத்துக்கு. மூணாவது பிரிவுக்கு உட்பட்டத்தக்க களம் அவ்வாறில்லை. மூணாவது பிரிவுக்கு உட்படத்தக்க களம் என தரப்பட்டுள்ளது. நமக்கு தெரிய வேண்டும், என்ன விதமான களம் என்று சொன்னாலும் அது பிரதானமாக இரண்டு விதமான களப்பிரிவு செயல்முறைக்கு உட்படுத்தப்படும். ஒடுக்கற் பிரிவு, இலையுறு பிரிவு என இரண்டு விதமான களப்பிரிவுக்கு உட்படும். இதனால் பொதுமைப்பாடைந்திய களம்தானா அல்லது பொதுமைப்பாடைந்திய களமா என்று நாங்கள் கூற முடியாது பிரிவுக்கு உட்படத்தக்க களத்தை. எல்லா என்ன விதமான களம் என்று சொன்னாலும் அது பிரிவுக்கு உட்படத்தக்கதாக காணப்படும். நாலாவது எல்லா புண்ணாங்கங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட களம் என்பது சரியாகும். இதனால் நாங்கள் கூற முடியும் ஏழாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். எட்டாவது வினா, மின்காந்த தூண்டல் தோற்றப்பாடு பின்வரும் எவ்வுவாரணத்துக்கு அடிப்படையாக அமைந்துள்ளதென வினவப்பட்டுள்ளது. முதலாவது விடை தெரிவாக நேரோட்ட மோட்டார், இரண்டாவது விடை தெரிவாக ஒலி பெருக்கி, மூணாவது விடை தெரிவாக மின் மணி, நாலாவது விடை தெரிவாக அசையும் சுருள் காந்த நுணுக்கு பண்ணி. எமக்கு தெரிய வேண்டும், மின்காந்த தூண்டல் என்று சொன்னால் இரண்டு காந்தங்களுக்கிடையில் கம்பிச்சுருளை அசைக்கும் படும்போது உருவாகும் தூண்டலின் காரணமாக உருவாகும் மின்னோட்டத்தை நாங்கள் மின்காந்த தூண்டல் என அழைக்கலாம். பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும், ஒரு மின் மோட்டார், சைக்கிள், டைனமோ போன்ற உபகரணங்களில் அவ்வாறான அமைப்புகள் காணப்படுகிறது. நாங்கள் மின் மோட்டாரின் உள்பகுதியை பார்த்தமாயின் இரண்டு காந்தங்களுக்கிடையில் கம்பிச்சுருள் ஒன்று காணப்படும். அந்த கம்பிச்சுருள் அசையும் போது காந்தங்களுக்கிடையில் காந்த விசை கோடுகள் உருவாகும். இந்த காந்த விசை கோடுகள் காரணமாக ஒரு மின் உருவாகும். இந்த மின்னை நாங்கள் தூண்டப்பட்ட மின் அல்லது மின்காந்த தூண்டல் மின் என அழைக்கலாம். எனவே தரப்பட்ட விடைத்தெரிவுகளில் நேரோட்ட மோட்டார் தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவது விடை பொருத்தமான விடையினை நாங்கள் கூற முடியும். இரண்டாவதில் ஒளிபெருக்கி தரப்பட்டுள்ளது, ஒளிபெருக்கி அவ்வாறு வராது. மூணாவது மின்மணி தரப்பட்டுள்ளது, மின்மணியும் வராது. நாலாவது அசையும் சுருள் காந்த நுணுக்கு பண்ணி என தரப்பட்டுள்ளது, வராது. நாங்கள் நேரோட்ட மின் மோட்டாரை குறிப்பிடலாம், அத்துடன் சைக்கிள், டைனமோவையும் குறிப்பிடலாம். இந்த வினாவில் நேரோட்ட மோட்டார் மாத்திரம் தரப்பட்டதன் காரணமாக நாங்கள் கூற முடியும் எட்டாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒன்பதாவது வினா, பின்வரும் முறுக்களில் காட்டப்பட்டுள்ள பழங்களில் நீரினால் பரம்பல் அடைவதற்கு பொருத்தமாக இசைவாக்கம் அடைந்த பழம் யாது என வினவப்பட்டுள்ளது. நாலு அமைப்புகள் தரப்பட்டுள்ளது. இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் எமக்கு தெரிய வேண்டும் வித்துக்கள் பரம்பல் அடையும் முறைகளும், அவ்வாறு பரம்பல் அடையும் தாவரங்களுக்கு உதாரணங்களும். பொதுவாக வித்தானது நாலு முறைகளினால் பரம்பல் அடையும். முதலாவது முறையாக வெடித்தல் பொறிமுறை, இரண்டாவது முறையாக நீரினால், மூணாவது முறையாக காற்றினால், நாலாவது முறையினால் விலங்குகள் அல்லது பூச்சிகளினால். இந்த நாலு தெரிவுகளிலும் நாளினால் தரப்பட்டுள்ள விடையானது, நாளினால் தரப்பட்டுள்ள அமைப்பானது காற்றினால் பரம்பல் அடையும் விதையின் அமைப்பாகும். ஏனெனில் சிறகுகள் போன்றோ காற்றினால் பறக்கக்கூடிய எளிய அமைப்புகள் தரப்பட்டுள்ளது. மயிர்கள் போன்ற அமைப்பு காணப்படுவதன் காரணமாக நாலாவது விடை தெரிவானது காற்றினால் பரம்பல் அடையும் வித்துக்களுக்கு உதாரணமாக அமையலாம். எனவே நாங்கள் நாலாவது விடை தெரிவை நீக்கிவிட முடியும். நீரினால் பரம்பலடையும் தாவரங்களின் உள்பகுதியில் காற்று போன்ற அமைப்புகள் காணப்படுதல் வேண்டும். எனவே தரப்பட்டுள்ள மீதமாக காணப்படும் முதலாவது தெரிவு, இரண்டாவது தெரிவு, மூணாவது தெரிவுகளில் இரண்டாவது தெரிவில் மாத்திரமே காற்று உள்ளடக்கம் கொண்ட, வளி உள்ளடக்கம் கொண்ட அமைப்பு காணப்படுகிறது. எனவே நாங்கள் கூற முடியும் ஒன்பதாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென, மூணாவது முதலாவது என்பவற்றை நாங்கள் நீக்கிவிட முடியும். விலங்கினால் பரம்பலடையும் தாவரங்களின் அமைப்புகள், தாவர விதைகளின் அமைப்புகளே முதலாவது மற்றும் மூணாவதில் தரப்பட்டுள்ளது. எனவே ஒன்பதாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். 2021 ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை எக்ஸாம் நடைபெற உள்ளது. அதிகமான மாணவர்கள் பாஸ் பேப்பரை செய்யாமல் ஏனைய மொடல் பேப்பர்களையும் ஏனைய வினாக்களிகளிலும் அதிக அளவான நேரங்களை கொடுக்கிறார்கள். 5 வருட பாஸ் பேப்பரை ஆழமாக அலசி ஆராய்ந்தால் 2022 ஆண்டில் நடைபெற உள்ள விஞ்ஞான வினாக்களுக்கு பூரணமான விடைகள் எழுதி கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது
ஒரு வெளிப்படையான உண்மையாகும். அதிகமான மாணவர்கள் எனினும் பாஸ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குறைவாகவே உள்ளது. எனவே பாஸ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ அதில் உள்ள வினாக்களை சரியாக செய்து பழகுவதன் மூலம் கூடிய புள்ளிகளை பெற முடியும் எனும் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.